ஆ குளிக்கிறாரு எல்லாத்துக்கும் சோப்பாருன்னு சொல்லுவா. அவனுக்கு மாத்தி போட உடுப்பா ஒன்றும் இல்லைன்னு அப்படி ஒரு உதவி செஞ்சு நீங்கள் எங்களுக்கு சாப்பாடா அந்தந்த உதவி கேட்டு வாங்கி சாப்பிட்ற வழி நிலைமையில் இருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சாகுற நிலைமையில் இருக்கோம். எனக்கு ஒரு உதவி இல்லை, பெத்த பிள்ளையும் இல்லை, எனக்கு புருஷனே இல்லை. நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்ய வேண்டும் தெரியாத நிலைமையில் இருக்கோம். சாவைக்கு சாகுவோம் நாளைக்கு சாகுவோம்னு நிலையில் தெரியும். எங்களுக்கு அப்படி ஒரு உதவி செய்யுங்க நீங்கள். என்ன பிள்ளைக்கு அப்படி செஞ்சிருந்தா உங்களுக்கு கோடி தான் கிடைக்கும். உங்களுக்கு ஆள் என்ன விழுந்து கும்பிடுவாய்யா ஆரண்டான பரவாயில்ல. நீ கொஞ்சம் உதவியாவது செய்யுங்கவனே. அவன் கத்துனாண்டாயா பக்கத்து வீட்டில் கேட்குற கொஞ்சம் சோறு வாங்கண்டு அவங்க அவனுக்கு மட்டும் தருவாங்க. அவனுக்கு மட்டும் கொடுக்குறையா கொடுத்து மட்டும் என்ன நான் தண்ணியை கொடுத்து கிடக்கிறான். உடனே இருந்துட்டா உடனே இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் அவளுக்கு சோறுவாங்க அவங்கிட்ட கட்டுறாங்க அவங்களுக்கும் தருவாங்க. என்ன தொழில் நான் புளிச்ச சொல்ல நன்னாத்த சொல்ல நான் கொடுக்குறான். எனக்கு ஒரு உதவி இருந்தா என்ன முடியல இருக்கு. இரவைக்கம்மா இரவை கொண்டே இல்லையா நான் கேட்கணும். பக்கத்தில் கேட்டால் தருவாங்களாம்மா. அவங்க கத்துனாண்ட அவங்க ஒன்று இறங்கி கொஞ்சம் தருவாங்க. கொஞ்சம் அதை வச்சு சாப்பிட்றேன். அதை வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்றோம். சோப்போடாமல் தான் ஏன் குளிக்கிறேன் அதுக்கல எங்களுக்கு அப்படி ஒரு உதவி செய்யுங்க நீங்கள். ரெண்டு பிள்ளைக்கு அப்படி செஞ்சுருந்தா உங்களுக்கு கோடி தான் கிடைக்கும். உங்களுக்கு ஆள் என்ன விழுந்து கும்பிடுவாய்யா ஆரண்டான பரவாயில்ல. ரெண்டு பிள்ளை என்னையே பார்த்துருந்தா உங்களுக்கு விளங்கு நான் எப்படி இருக்கேன். நான் சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்றேன் என்ட உள்ளே எப்படி இருக்கேன் உங்களுக்கு பார்த்தா விளங்கு ஐயா. மந்த வீட்டில் இருக்கேன். இதெல்லாம் இருக்கீங்களா? ஆறா இருக்கீள் அம்மா. இந்த வீட்டில் எத்தனை வருஷம் குடி இதுக்குள்ள எத்தனை கொடியனுக்கு எத்தனை வயது அம்மா? எத்தனை? பதினஞ்சு. பிறந்தலேருந்து இப்படி தானா அனைவருக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உங்கள் கௌசிகன். நாங்கள் இப்போது எங்கே இருக்கிறோம் என்று பார்த்தால் இலங்கையில் மட்டக்களப்பு கிரான்குளம் என்ற இடத்தில் உள்ள மிகவும் ஒரு கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் தொலைபேசி மூலமாக. அவர்களைத்தான் இந்த காணொலியை நாம் சந்தித்து எவ்வாறான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அம்மா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களோட பேர் அம்மா? என்ன மயில்வானன் சரோஸ் ஐயா. சரோசா, இந்த பொடியும் வந்து இந்த மகன் பதினஞ்சு வயது. இப்போ பதினஞ்சு வயது? நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீர்? இந்த குடிசையில் ஐயா. நானும் வேணும் வாழ்ந்து வரோம். எத்தனை வருஷம் குடியில் இருக்கீங்க? ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வாழ்ந்து வாழ்ந்து வரோம். வாழ்ந்து வரோம். உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க எல்லாம்? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க. அந்த மூத்த பொம்பளை வந்து மூத்த பொம்பளை பிள்ளை புது பிள்ளை கல்யாணம் கட்டிக்காங்க. அவங்க ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. இந்த பொடியும் இப்போ எத்தனை வயது? எனக்கு பதினஞ்சு வயது ஐயா. பதினஞ்சு எங்களை விட்டு பிறந்து ரெண்டு வருஷத்தில் போனவர். எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அவங்கள விட்டு அவர் பிரிஞ்சு பிரிஞ்சு போனவர். பிறந்து ரெண்டு வருஷத்தில் போனவர். எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. அவங்கள விட்டு அவர் பிரிஞ்சு பிரிஞ்சு போனவர். நாங்கள் வந்து அடிப்பட்டு விட்டுட்டோம். இந்த கொடியம் வந்து பிறந்ததுலேருந்து இப்படி தானே இல்லை? ஓமையா பிறந்ததுலேருந்து இப்படி தான். ஆஸ்பத்திரி மண்டக்களை கொண்டு போய் கொண்டு போய் வர இப்போ அவங்க தூக்கிட்டு வரவனாந்தாங்க. காசு கூட காத்தாங்குள்ள குளிச்செடுக்குறேன். திச்சு வருத்தம் வர இந்த பொடியனுக்கு வந்த மா என்ன நிறுவனங்களால் என்ன உதவிகள் கிடைக்கிறா உங்களுக்கு? எங்களுக்கு நிறுவனம் தலையில் இந்த ஏச்சி ஆஃபீஸால் ஐயாயிரம் காசு தருவாங்க. அந்த ஐயாயிரம் காசு தான் இவருக்கு மாப்பட்டி கொடுக்குறதா இல்லை சாப்பாடு அகுப்பாடா உடுப்பா இல்லாதால தான் இல்லாதால. எங்களுக்கு இன்றைக்கு சாப்பிட்டா நாளைக்கு இல்லை. நம்ம ஜாக்கள்கிட்ட வாங்கி தின்ற மாதிரி தான். அவனுக்கு மாப்பட்டி எடுக்கணும். காலை சாப்பாடு மதிய சாப்பாடு அவன் உடுப்பு என்ட்ட உடுப்பு ஆசத்தி பண்ணால் கூட ஒரு குளிசு தராங்க. அடுத்த குளிசு இல்லை அது கூட காசுக்கு வாங்கணும். நான் எல்லாம் நானாகத்தான் அங்கே நான் ஆக்கிட்ட கேட்டு கேட்டு தான்
வாங்கி அவன் ஐயாயிரம் திருப்பி கொடுக்குறேன். இந்த கொடி வந்து பிறந்திருந்து இப்படி தான் ஓ இப்படி தான் பிறந்த பிறந்து அங்கே ஒரு ஊசி போட்டவங்க, அந்த ஊசி போட்டத்துலேருந்து மட்டக்களப்பில் அமைச்சிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் காலமாக தான் இப்போ காத்தாங்குடி மாற்றிங்க பேர் ஆறு மாதம் இருக்கும் இல்லாட்டி மட்டக்களப்பில் கொண்டு வரேன். அப்படி என்ன அவர் வந்து உங்களோட அவர் வந்து விட்டுட்டு போய் எத்தனை வருஷம்? 13 வருஷம் ஐயா. 13 வருஷம். இந்த கொடியனுக்கு அப்புறம் 2 வயது? ஓ அண்ணன் 2 வயது. 2 வயது. உள்ளோட போனவர் தான். அப்போ அதுக்கப்புறம் உங்களோட குடும்பத்தை வந்து எப்படி நீங்கள் என்ன செஞ்சு எப்படி உங்களோட நான் பிக்சர் வேலைக்கு போகிறேயா பிள்ளைகிட்ட கொடுத்து விட பிக்சர் வேலைக்கு போகிறேன் காத்தாங்களுக்கு. மிக்சர் வேலை நீங்கள் வேலைக்கு போனால் அவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு நான் கிழமை கிழமை தான் ஐயா சம்பளம் காத்தாங்குள்ள ஒரு 3000 அப்படி எடுப்பேன் கிழமைக்கு. வேலை வந்து மிக்சர் படிக்கிறேன். ஓ மிக்சர் மிக்சர் கொம்பனில். மிக்சர் கொம்பனில் வேலை கிழமை கொண்டு 3000. அதுக்கப்புறம் உங்களோட மகள் போனேன். மகளுக்கு எவ்வளோ எடுப்பா முதல்? அவளுக்கு 1000 ரூபாயா சம்பளம். 1000 போகிறவங்க அவங்க 4-5 பிள்ளைகள் உங்களோட அக்கா. அப்போ அதுக்கப்புறம் உங்களோட மகள் திருமணம் செஞ்சது? திருமணம் செஞ்சது கூட ஒன்றும் சம்பந்தம் இல்லையா. அவங்களோட புருஷன் அவங்களோட பார்ப்பாங்க நம்மளை பார்ப்பாங்களா? ஆறுட்ட போய் கட்டணும் கடன் கொடுக்குறதுக்கு வசதி இல்லைன்னுட்டா அவங்க திண்டா போகலைக்கில போகலைக்கு திண்டா தான் அவங்க இல்லைன்ற மயில் அட்டம்புக்கு அரிக்கா கடவுளுமே சோத்தை வாங்கி கொடுக்குறேன் அதை இதை வாங்கி கொடுத்தது இப்படி வாழ்றது. சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன மாதிரி எப்படி உங்களுக்கு ஒரு வருமானையில் எப்படி என்ன மாதிரி சாப்பாடுகள்லாம் என்ன மாதிரி கிடைக்குது? இவன் கத்துனாண்டா ஐயா பக்கத்து வீட்டில் போய் கேட்குற கொஞ்சம் சோறு வாங்கண்டு அவங்க அவனுக்கு மட்டும் தருவாங்க அவனுக்கு மட்டும் கொடுக்குற ஐயா கொடுத்து மட்டும் என்ன நான் தண்ணியை கொடுத்து கிடக்கிறான் ஒரு நேரம் தண்டா ஒரு நேரம் இல்லாத நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள் அண்டை கண்டாடு சாப்பிட்றது கடன் கஷ்டத்தில் இருக்கு கத்துறாண்டா அவன் எங்கே நான் ஓடி போய் கேட்குறேன் அவளுக்கு சோறு வாங்க அவங்க வந்து கத்துறாண்டா அவங்களுக்கும் தருவாங்க என்ன தொழில் நான் குளிச்ச சொல்ல நான் சொல்ல நான் கொடுக்குறான் என்ன இது எனக்கு ஒரு உதவி இருந்தால் என்ன முடியலை இருக்கேன் மற்ற மக்கள் நான் பார்த்து வரது எந்த உள்ளே கொஞ்சம் நல்லா நடக்க வச்சு தாண்டா நான் இங்கே நான் வேலைக்கு நான் போவேன் ஐயா அரை வாசலில் கொண்டு கொடுத்தாலே எங்களுக்கு தருவாங்க அவனு நடக்க மாட்டான் எனக்கும் வருத்தம் எத்தனை நாளைக்கு பக்கத்து விட்டேன் நம்புறேன். ரெண்டு சாப்பிடலாமா? ஓ ஐயா மத்தியானம் சாப்பிடுதோம் அவங்கள்ட்ட ஒழுங்காரி வாங்கி அவங்களும் கொடுத்துட்டு. நீங்கள் சாப்பிடலாமா? நான் சாப்பிடுதே ஐயா. இரவைக்கம்மா? இரவை கொண்டே இல்லையா நான் கேட்கணும். பக்கத்தில் கேட்டால் தருவாங்களாம்மா? அவங்க கத்துனாண்ட அவங்க ஒன்று இறங்கி கொஞ்சம் தருவாங்க கொஞ்சம் தருவாங்க அதை வச்சு சாப்பிட்றேன். அதை வச்சு ரெண்டு வந்து சாப்பிட்றான் எனக்கு அந்த கஷ்டம் ஐயா எனக்கு வாங்கி வச்சு வைக்கிறேன் நான் சோப்பு போடுறதில்லையா சோப்பு போடுறதுக்கு ஒன்றும் வழியில் அருஞ்சோ வாங்கிது அவனுக்குள்ளே அவனுக்கும் சோப்பு போடுறதில்ல சோப்பு போடுறதுக்கு இங்கே யாரும் எல்லாத்துக்கும் மில்லு 150 ரூபா சவுக்காரம் அதில் இருந்து சோப்பெல்லாம் போடுறதில்ல சோப்பு போடாமல் தான் குளிக்கிறேன் குளிக்க சோப்பு போடாமல் தான் ஐயா குளிக்கிறேன் எல்லாம் அதுக்கு இல்லை எங்கே ஒரு காலத்துக்கு அதையும் நம்ம யாக்கிட்ட கேட்கலாமா அதுக்கு தாங்க அதுக்கு தாங்கண்டு இரணத்துக்கு வழி இல்லாமல் கிடக்கணும். காணொலியை வந்து பெரிய ஒரு நாட்டில் இருக்கிற அண்ணாமார் அக்காமாரெல்லாம் பார்ப்பாங்க அந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சுருந்தால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் உங்களோட வம்சத்துக்கு ஏதாவது பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் எங்களுக்கு இந்த உதவி செஞ்சாங்கன்னா உங்களுக்கு முக்கியமான உதவியே என்ன அப்படியான உங்களுக்கு என்ன உதவி இப்போ எனக்கு பொருளாதார குறதாமே இந்த மாதிரி இந்த பொடி என்ன நானும் குழந்தை பிள்ளை மாதிரி பார்க்கணும் சூ போடுறதா அக்கா வருதா குளிக்கிறதா எல்லாத்துக்கும் சோப்பா அரிஞ்சோவா அவனுக்கு மாற்றி போட உடுப்பா ஒன்றும் இல்லைன்னு அப்படி ஒரு உதவி செய்யுங்க நீங்கள் எங்களுக்கு சாப்பாடா அந்த அந்த உடம்பை கேட்டு வாங்கி சாப்பிட்ற வழி நிலைமையில் இருக்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாகுற நிலைமையில் இருக்கோம் எனக்கு ஒரு உதவி இல்லை பெத்த பிள்ளை இல்லை எனக்கு புருஷனே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கோம் சாவைக்கு சாகுவோம்ல நாளைக்கு சாகுவோம் நிலையில் தெரியும் எங்களுக்கு அப்படி ஒரு உதவி செய்யுங்க நீங்கள் எந்த பிள்ளைக்கு அப்படி செஞ்சுருந்தா உங்களுக்கு கோடி தான் கிடைக்கும் உங்களுக்கு ஆள் நாங்கள் விழுந்து கும்பிடுவோம் ஐயா ஆரண்டான பரவாயில்ல ரெண்டு பிள்ளைக்கு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல உதவியை செய்யுங்க உங்களுக்கு கோடி தவம் கிடைக்கும் ஒரு ஒரு வீட்டை வாய்ப்பை ஒரு ஒரு நாளைக்கு வாங்கி வாங்கி கொடுக்குறேன் என்ன பார்த்துருந்தா உங்களுக்கு விளங்கு நான் எப்படி இருக்கேன்டு நான் சாப்பிட்டுருக்கேன் நான் சாப்பிட இல்லையாண்டா உள்ளே எப்படி இருக்கேன் உங்களை பார்த்தா விளங்கு ஐயா எங்களுக்கு ஒரு வீட்டை பாருங்க ஐயா அண்ணன் நம்பி இருந்தாலும் பரவாயில்லவனே எங்களுடைய நிலைமையை பாருங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு வரும் போடுற வாட்டை நீ கொஞ்சம் உதவியாவது தேங்கியவனே உங்கடைக்குமனே அண்டை கடை தின்றதுக்கு வசதி இல்லாமல் இருக்குமனே நான் அந்த உள்ளே தூக்கி கொடுத்தா கூட ஒரு மனுஷனுக்கு வழி இல்லாமல் இருக்கேன் நீ இங்கே கோடி தான் உங்கடைக்கும் உங்களுக்கு எனக்கு சின்ன உதவியாவது தேங்கியவனே
நாங்கள் இன்றைக்கு தின்ன நாளைக்கு தின்ன நிலம் இல்லாமல் இருக்கும். நாங்கள் கேட்டு நாளைக்கு முன்னே போகிறோம், அவங்களும் செய்யண்டு போயிடும். அவங்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்குறதாண்டு அவனுக்கு கொண்டு வாங்கி நாங்கள் ரெண்டு வருஷம் சாப்பிட்றோம். அங்கே ரெண்டு வரும் ஒன்று போனே அங்கே இஞ்சையும் வாங்கி வாங்கி ரெண்டு வரும் அதை பிடிச்சி சாப்பிட்றது கிடக்கும். எங்களுக்கு ஒரு உதவி செய்யப்பா கதவினை பாருங்க. ராவைக்கும் பாருங்க அந்த வெக்கை கிடந்து எங்களை அரவாசு உயிர் வைத்து மினி இன்னும் ரெண்டு மூணு காலம் கிடந்து வேண்டாம், நாங்கள் செத்து போவோம். எங்களை பார்த்து ஒரு உதவி செய்யுமினி. என்ன அப்படி அந்த பிச்சு வருத்தம் வந்துக்கு முன்னே அப்படி கையை காலை கொண்டு சொருகிடும். கொண்டு சொருகிற நேரம் சீவம் போய் தோ போய் தோண்டு பக்கத்தை தொட்டு பார்க்குறேன், நெஞ்ச தொட்டு பார்க்குறேன். அவன் மூச்சு விட்டார் தான் எனக்கு நெல்லை மூச்சு வரும். மறு ஒளிம்பி 12 மணிக்கு நான் 1 மணிக்கு நானும் தண்ணி கொடுக்குறோம்னி. கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உலகம் கொடுத்து அவர்த்துக்குள்ளே சொல்கிறேன். மறு அவமான உடம்பு நான் மறு ஒளிம்பி திரிக்கிறான், அவன் பிடிக்கிறான், நான் இருக்கிறான். இந்த தனி இருந்தால் ஜோசிப்பிலையே நம்மளுக்கு மட்டும் இப்படியே நம்மளுக்கு இப்படி சத்தியமாக நினைக்கிறே கேட்குற ஏரியா தாவையிலையில எனக்கு பைத்தியாரும் ஆயிருக்கிறான். நாம மட்டும் ஏன் இப்படி எல்லா எல்லோரும் படுத்துருவாங்க, அவன் சத்தமும் கேட்காது. நான் ஒளிம்பித்துக்கே இருக்கிறான், பார்த்து பார்த்து இருக்கிறான். ஏன் கடவுள் நம்மளை மட்டும் இப்படி படுத்துட்டான், நமக்கு தந்த உள்ளேன்றவர்களும் கத்தந்திருக்கலாம். தீவாமனே தூக்குப்பட போனேன் நான் அப்படி சொல்லிக்கேன். இன்னும் ஒரு மணி ஒரு மாத்தையில் குளிச்சமனே 200 குளிச்சம் தருவாங்க. எனக்கு வருத்த வரத்துக்கு வேண்டிய நான் போடி எனக்கு கொடுத்து படுத்து ஆகிறேன் நினைச்சிருக்கவனே. நான் விட்டது சாக மாட்டேன், நான் நம்பி விட்டு தூரேன். செண்டு வரும் கடைச்சி குடி போயிட்டு நினைச்சிருக்கேன். செல்லித்தேன் இந்த மாதிரி செலுத்தேன் 200 குளிச்சம் வரும் இங்கே தட்டி போட்டு ரெண்டு வரும் குடிப்போம். காலத்தால் வந்து எங்களுக்கு ரெண்டு சோத்தை இந்த அடிப்பிலுங்க அப்படி சத்தியமணி செலுத்தேன். சாகுறேன் ரெண்டு வரும் நன்றாக நான் இந்த குளிக்க ஒரு நாறு பார்க்குறேன். நான் அப்படியே வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. இப்போ சொல்லிடுவாங்க சாரி ஒன்றமானோட சேர்ந்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு கூட எனக்கு எவ்வளோ வாய் வர்றாங்க. கெட்ட பிள்ளைங்க தடவை பள்ளிக்கு போவாங்க வேலைக்கு போவாங்க, நான் மற்றவங்க கிட்ட கையவும் போக மாட்டேன். 1000 ரூபா கொண்டு வந்தாலும் எங்களுக்கு ஆணுமே நம்ம அவங்ககிட்ட போய் எவ்வளோ சோறு கேட்க அவங்க ஏசு இவ்வளவுக்கு வந்து நான் நம்ம கொடுக்கணும் மாட்டதில்லை. சோப்பு போட்டுன்னு என்ன தெரியாது குளிக்க பார்க்குறேன்றாலும் ஆக்களை பிடிச்சி வாம்பி எவ்வளோ குளிக்கவாரு ஒரு நாளும் தூக்கு சாத்து அப்படி சொல்லணும். எல்லாம் யோசி யோசி பைத்தியாரு மேரிக்கமினி. எனக்கு ஆரண்டு அடிக்க வேண்டாம், இல்லை அவன்கிட்ட பெத்ததாக பயன்டா நிற்கிறேன். எனக்கு ஒரு இதாக இருக்கும், அதையும் கூட கடவுள் தரல. அவர் விட்டு போட்டு போனோமா இந்த பொடியும் எப்படின்றது இல்லை பேர் திருமணம் செஞ்சு இல்லை அவர் வேற வழி என்ன கட்டி தரம்பி எங்கிட்டு இருக்காரு தெரியா தெரியா. இப்போ உங்களுக்கு எத்தனை வயதாகுதம்மா? எனக்கு நான் 71 ஆண்டு பிறந்தமுனே 52 வயதாக. இல்லையே கண் இல்லையே கடவுளுக்கு கண் தையே நாங்கள் இப்படி சென்று வரையும் வருத்தமாக போட்டுக்கேன். இந்த குடியில் வாழணுமா வாழ்வாங்களாரவரு திங்கிழமை கடவுள் இப்படி வச்சுருந்தான். தாயும் பிள்ளையும் ஒரு கோழி குட்டி கிடக்கிறோமா கிடக்கும் 2 பேரும். அப்போ கடவுளுக்கு கூட கண் இல்லையா? ஆரந்தான ஒரு ஆள் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு விட நான் யோசிக்கிறோம்னே. அவனுக்கு வருத்தம் பண்ணிக்கிட்டு ஆயும் என்று கத்துவான், காலை கையை விண்ணுவான். அதை தூக்கி போடக்கூட மனுஷன் இல்லை. நானே தனியே இருந்து யோசிக்கிறேன், என்னப்பா கடவுளே இந்த உள்ளைக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்தனி. அந்த பிச்சு வருத்தம் வந்து அவனால் தாங்க இல்லாது ஆய் ஆயன்னு கத்துவான். அது உறவு குளிச்சை கொடுத்து படுக்கையில் கொடுத்து எல்லாமே கொடுக்குறேன். நீ கடவுள் விச்ச விதி கடவுளே நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க இப்படி செஞ்சவங்களுக்கு நன்மை கிடைக்கும். சில நேரம் நான் செத்து இல்லாமான்னு நினைக்கிறவனே பொடி எனக்கு என்னத்தையும் கொடுத்தோம். செத்து போன வேண்டிய நிலம் என்ன ஆகும்? அதிலிருந்து அவனை வாண்டித்திருக்கேன். எனக்கு இந்த உள்ளே விட்டு போட்டு போக எனக்கு இது இல்லை. சாகுறேன்டா நாங்கள் 2 பேர் உரிமைக்கு தான் சாகுவோம். சித்திருவோம் கடவுளே கடவுளே நினைப்பாங்க ஐயா சொல்லுவாங்க. வவுக்கு என்ன வவுக்கு மட்டும் நாம் அப்படி செய்யணும் மாட்டேன் நினைப்பாங்க. அதில் என்ன குளித்தே கரைச்சி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நேரம் அவன் செத்து நான் தப்பித்தேன்டா, இல்லை நான் செத்து அவன் தப்பித்தான்டா யார் பார்க்குறவனு தெரியாமல் இருக்கு. முடிவில் எடுத்துறாங்க பார்க்குறாங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க என்னம்மா.